சென்னை கோவை மதுரை அடுத்தபடியாக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள கைதிகள் தங்கள் குடும்பத்தினருடன் பேச ஏதுவாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இன்டர்காம் வசதியை சிறைத்துறை டிஐஜி பழனி தொடங்கி வைத்தார். பொதுவாக இந்த சிறையில் வாரத்தில் 3 நாட்கள் கைதிகளை அவர்களது குடும்பத்தினர் சந்தித்து பேச அனுமதி அளிக்கப்படுகிறது. முன் அனுமதி பெற்ற கைதிகள் தங்கள் குடும்பத்தினருடன் சிறை வளாகத்தில் கம்பிகளுக்கு இடையே 2 மீட்டர் தூரத்தில் நின்று பேசுவது அனுமதிக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பேசுவதால் ஏற்படும் சிக்கலை தீர்க்கும் வகையிலும் கைதிகள் தங்கள் உறவினர்களின் பேச்சை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் இந்த இன்டர்காம் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறைத்துறை டிஐஜி பழனி, இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள 2 நேர்காணல் அறையில் ஒரே நேரத்தில் 26 பேர் பேசும் வசதி உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் அனைத்து மத்திய சிறைகளிலும் நேர்காணல் அறை நவீனப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அந்த நேர்காணல் வசதி துவக்கப்பட்டுள்ளது. இங்கே பொறுத்தவரைக்கும் 26 பேர் அட் ஏ டைம் பேசுகிற மாதிரி ஒரு 2 நேர்காணல் அறையில் ஒரு அறையில் 10 ஃபோன், அப்போ அவங்கள அந்த 10 சிறைவாசிகளோட அவங்களுடைய உறவினர்கள் இன்டு 3 30 பேர் பேசுவாங்க. அதுபோல் அங்கே 16 ஃபோன் இருக்குது, அதே போல் இன்டு 3 அவங்களும் பேசுவாங்க. 120 கோடி ரூபாய் செலவில் ட்ரோன்கள் மற்றும் ட்ரோன் கூறுகளுக்கான உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்திற்கு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் செயல்படுத்துகிறது. உள்நாட்டு தொழில்களை உலகளவில் போட்டித்தன்மை அடைய செய்வதை மையமாக வைத்து நாட்டில் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்களின் கூறுகள் உற்பத்தியை ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்தியாவில் ட்ரோன்கள் மற்றும் ட்ரோன் பாகங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தில் ஆதரவு வழங்கப்படும் என விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற வருடாந்திர விற்பனை ட்ரோன்களுக்கு 2 கோடி ரூபாயாக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் 50 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்திருக்க வேண்டும் என்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தேசிய பல்லுயிர் ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி அசிலேந்தர் ரெட்டி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். தேசிய பல்லுயிர் ஆணையம் என்பது மத்திய அரசின் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழ் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பாகும். ஐநாவின் உயிரியல் பன்முகத்தன்மைக்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இந்த ஆணையத்தின் தலைவர் பதவி என்பது மத்திய அரசின் செயலாளர் பதவிக்கு நிகரானது. தற்போது ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள அசிலேந்தர் ரெட்டி அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம் உள்ளிட்ட மாநில அரசுகளில் ஏற்கனவே பணியாற்றியுள்ளார். கடந்த 2009 முதல் 2014 ஆண்டு வரை தேசிய பல்லுயிர் ஆணையத்தின் செயலாளராக அவர் பணியாற்றியுள்ளார். பிரதமர் வீட்டுவசதி திட்டத்தில் தகுதி இல்லாதவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் தமிழ்செல்வி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தகுதியற்றவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு மற்றும் வேலை உறுதி திட்ட நிதியில் கையாடல் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்படுவதால் இதை தீவிரமாக கருத வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சட்டவிரோதமாக வீடுகள் ஒதுக்கீடு செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த மே மாதம் 21 நடத்தப்பட்ட குரூப் 2 மற்றும் 2A முதுநிலை தேர்வு முடிவுகளின்படி முதன்மை தேர்விற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் சான்றிதழ்களை வரும் 16 வரை இசேவை மையங்கள் வாயிலாக பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவன இசேவை மையங்களும் காலை 8 முதல் இரவு 8 வரை செயல்படும் என அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.